ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையில்லைன்னு தூக்கி வீசுகிற வாழைப்பூ தோலிலிருந்து சுவையான சத்தான துவையல் செய்கிற செய்முறையை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நிறைய உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிறைய கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வரது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட நான் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா பொரிய விடலாம். இது கூட 2 டீஸ்பூன் முழு தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா செவந்ததும் 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அது கூட நான் சேர்த்துக்கிறேன், இதையும் நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2-3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் வெளியில் இருக்கிற 4-5 தடிமனான தோல்களை நீக்கிட்டு அதற்கு பிறகு உள்ள தோலை நல்லா சுத்தம் பண்ணி பொடிசாக இது போல் கட் பண்ணி ஒரு பவுலில் உப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அதோட கரை படியாமல் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். இந்த தோலை கடாயில் அதையும் போட்டு ஏற்கனவே வறுத்துருக்கிற சாமான்களோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்ல சுருளை வதங்கட்டும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு நல்ல பெரிய துண்டு அளவு ஒரு வெல்லம் சேர்த்துக்கங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நிறையா புளி எடுத்து ஊற வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.